எல்லாத்தையும் வழி நடத்துறது தான் பிசிசிஐ அப்படிங்கிறது தெரியும். பிசிசிஐ கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கு இடமே கிடையாது. கான்ஸ்டிடியூஷனே மாத்திட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு மேட்ச், அதாவது ஒரு ஐபிஎல்லோட மீடியா ரைட்டுக்கு மட்டும் 48,390 கோடி வாங்குறாங்க. ஆனா இது எதுக்குமே டாக்ஸ் கட்டுறது இல்ல. ஜென்ரல் செக்ரட்டரிங்கிறது அங்கே வந்து ரொம்ப முக்கியமான பொசிஷன். அதை வந்து எப்போவுமே வந்து சென்ட்ரலில் யார் ரூல் பண்ணுறாங்களோ அந்த பார்ட்டி அதை கையில் எடுத்துப்பாங்க. இவர் அதெல்லாம் வந்து காலி பண்ணிட்டு இவருக்கு யாரை பிடிக்குதோ, இந்த பிஸ்னஸ் பீப்புளும் பொலிட்டீஷியன்ஸும் எப்படியெல்லாம் வந்து இந்த விளையாட்டை வந்து சீரழிச்சிட்டு இருக்கிறாங்க. கோப்பை இழந்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப மோசமாக தோத்துருக்கோம். இது பிசிஐ தனக்கு நடந்த அசிங்கமாக பார்க்கணுமே தவிர. பிசிசிஐங்கிற அமைப்பை பத்தி கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் என்ன தெரியும்னா, இந்திய அளவுல கிரிக்கெட் அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்றது, எல்லா மேட்சஸும் கோஆர்டினேட் பண்றது, பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வழி நடத்துறது தான் பிசிசிஐ அப்படிங்கறது தெரியும். இது வந்து தொடங்கப்பட்டது 1928. பிசிசிஐ தொடங்கினது என்னமோ கிரிக்கெட்டை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான். அதுல எதுவும் மாற்று கருத்துக்கள் இல்ல. ஆனா ஓவர் த டைம், ஓவர் த இயர்ஸ், பிசிசிஐ வந்து பொலிட்டிஷியன்ஸ் கையிலையும் பிசினஸ் பீப்புள் கையிலையும் சிக்கி எப்படிலாம் சீரழியுது. இந்த பிசினஸ் பீப்புளும் பொலிட்டிஷியன்ஸும் எப்படியெல்லாம் வந்து இந்த விளையாட்டை வந்து சீரழிச்சிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் இவங்க மேலே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புட்டு புட்டு வைக்க போகிறோம். முழுசாக கேளுங்க, கடைசியில் தான் வந்து ரொம்ப த்ரில்லான விஷயங்கள்லாம் இருக்குது. முதல்ல வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, உள்ளே இருந்துகிட்டே குழி தோன்றது, அவ்வளோதான். இங்கே வேலை செய்வாங்க, இதே இன்ட்ரெஸ்ட்ல இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கு வேலை செய்வாங்க, அதுதான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதில் மொத பேர் அடி வாங்குறது யார் தெரியுமா, நம்ம ஊர்க்காரர் தாங்க, என் ஸ்ரீனிவாசன். முதல்லயே பிசிசிஐயோட கான்ட்ரவர்சி பத்தி நம்ம பேசும்போது முத பேர் அடி வாங்குறது என் ஸ்ரீனிவாசன் தான். என் ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணிருக்காரு, அவர் வந்து பிசிசிஐ பிரசிடண்டா இருக்கும்போது இந்த ஓடிஐ டெஸ்ட் அப்புறம் T20 மேட்சஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல, அதுக்குன்னு அவங்க ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து T20 மேட்ச் இங்க வைக்கணும், அடுத்த வருஷம் ஓடிஐ இங்க வைக்கணும் அப்படின்னு ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க. இவர் அதெல்லாம் வந்து காலி பண்ணிட்டு இவருக்கு யாரை பிடிக்குதோ, யார் யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த மேட்சஸ் நடத்துற உரிமையை கொடுக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஸ்ரீனிவாசன் அங்கே வந்து பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஐபிஎல் சிஎஸ்கே டீமை வந்து நமக்கு தெரியும், சிஎஸ்கே டீமோட ஓனர் வந்து ஸ்ரீனிவாசன் தான். அந்த டீமை வாங்குறதுக்கு அது வரைக்கும் வந்து பிசிசிஐ கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கு வந்து இடமே கிடையாது. அவர் வந்து ஒரு ஐபிஎல் டீமில் வாங்குறதுக்கு, ஏன்னா வந்து அவர் வந்து அப்போ வந்து பிசிசிஐ பிரசிடெண்டாக இருந்தார். அதனால கான்ஸ்டிடியூஷனே மாத்திட்டாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கான்ஸ்டிடியூஷன்ல இடம் இல்லைன்னா, கான்ஸ்டிடியூஷனை மாத்திட்டோன்னா அதுல இடம் இருந்திருப்போது, அவ்வளவுதான். அதனால இடத்தை மாத்தி அவர் வந்து சிஎஸ்கே டீமை வாங்கியிருக்கிறாரு. அதையும் தாண்டி இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு வந்து மகேந்திர சிங் தோனியை வந்து வைஸ் பிரசிடெண்டா கொண்டு வந்திருக்கிறாரு. இது எல்லாமே வந்து பிசிசிஐ ஃபார்மர் பிரசிடென்ட் என் ஸ்ரீனிவாசன் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள். அடுத்தது வந்து டாக்ஸ் எவேஷன். நம்மளுக்கு தெரியும், இந்த நாட்டிலேயே இருக்கிற ரிச்சஸ்ட் ஸ்போர்ட் பாடி வந்து பிசிசிஐ. ஆனா அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பைசா கூட டாக்ஸ் கட்டுறது இல்லை. என்ன ரொம்ப ஷாக்காக இருக்கா? ஆமாங்க, பிசிசிஐ வந்து அவங்க வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது பிசிசிஐயோட நோக்கமே இங்கே வந்து கிரிக்கெட்டை வளர்க்கறது, கிரிக்கெட்டுங்கிற விளையாட்டை பரப்புறது. அதனால ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கனால அவங்க இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு எந்த டாக்ஸும் கட்டலை. இப்போ கூட இப்போ ஆனால் நீங்கள் கேட்கலாம், சரி ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பரவாயில்ல, இப்போ ஐபிஎல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் ஆயிடுச்சு, அதில் வந்து எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறாங்க. எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல வெறும் மீடியா ரைட்டுக்கு, அதாவது இந்த பிரான்சைஸ் சேல் பண்றது, ஸ்பான்சர்ஸ் அதெல்லாம் கூட விட்டுருங்க, வெறும் மீடியா ரைட்டுக்கு மட்டும் அவங்க வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறது 48,390 கோடி. ஷாக்காக இருக்கா? எவ்வளோ ஷாக்காக இருக்குது பாருங்கள். ஆனால் இது எந்த ரூபாய்க்கும் அவங்க வந்து டேக்ஸ் கட்டுறதில்ல. இந்த 48,390 கோடிங்கிறது வந்து நிறைய ஸ்டேட்ஸோட பட்ஜெட்டுக்கு வந்து பட்ஜெட்டோட ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கோவா, அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, இந்த மூணு ஸ்டேட்டோட பட்ஜெட் இருக்குல்ல, இதை விட ஜாஸ்தியாக பிசிசிஐ ஒரு மேட்ச், அதாவது ஒரு ஐபிஎல்லோட மீடியா ரைட்டுக்கு மட்டும் 48,390 கோடி வாங்குறாங்க. ஆனால் இது எதுக்குமே டேக்ஸ் கட்டுறது இல்லை. நீங்கள் ஐபிஎல்லோட ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அது 2 பில்லியன் அந்த மாதிரி தாண்டும், அதெல்லாம் வேற லெவல்.
எனக்கு என்ன ஒரு கேள்வினா, சரி ஓகே, இவங்க வந்து ஏன் வந்து டாக்ஸ் கட்டுறது இல்லைன்னா கிரிக்கெட் விளையாட்டை வளர்க்குறாங்க. அப்புறம் இந்த மீடியா ரைட்டெல்லாம் அவங்க தூர்தர்ஷன் கொடுக்கலாம் தானே. இப்போ தூர்தர்ஷன் கொடுத்து தூர்தர்ஷன்லேருந்து ஃப்ரீயாக மக்களுக்கு நீங்கள் போட்டு காமிங்க, அதுலேருந்து நீங்கள் தூர்தர்ஷனையும் வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன்னா தூர்தர்ஷனும் ரொம்ப ஓஞ்சி போய் கிடக்குது, அது யாருமே மதிக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் பிசிசிஐ வந்து ஐபிஎல் வந்து அதில் டெலிகாஸ்ட் பண்ணால் கூட தூர்தர்ஷன் வளரும். ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஆனால் ஏதோ ஒரு இந்த காரணத்தை சொல்லி அவங்க வந்து ஒரு பைசா கூட டாக்ஸ் கட்டுறதில்ல. கவர்மெண்ட்ஸ் வந்து எவ்வளவோ ஸ்டெப்ஸ் எடுத்து பார்த்தாங்க பிசிசிஐலேருந்து ஏதாவது ஒரு கொஞ்சமாவது டாக்ஸ் வாங்கிடலாமான்னு, ஆனால் முடியலையே. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் என்னென்னா, பிசிசிஐயில் முக்கியமான பொசிஷன் இருக்காங்கல்ல, அதாவது இந்த ஜென்ரல் செக்ரட்டரிங்கிறது அங்கே வந்து ரொம்ப முக்கியமான பொசிஷன். அதை வந்து எப்போவுமே வந்து சென்ட்ரலில் யார் ரூல் பண்ணுறாங்களோ அந்த பார்ட்டி அதை கையில் எடுத்துப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஆப்வியஸ் ரீசன், கிரிக்கெட்டில் தான் வந்து பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. இப்போ மற்ற விளையாட்டில் கூட ரொம்ப எடுத்துக்க மாட்டாங்க, அதாவது எடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல. இப்போ ஃபுட்பாலில் கூட வந்து பிஜேபியிலேருந்து தான் இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் இருக்காங்க, மற்ற விளையாட்டுலாம் இருக்காங்க. ஆனால் மொதல் அவங்க கையை வைக்கிறது வந்து கிரிக்கெட் தான், பிசிசிஐ தான். ஏன்னா இதில் தான் வந்து பணம் வந்து வானத்துலேருந்து கொட்டுது. ஸோ இதில் வந்து காங்கிரஸ் பிஜேபியில் எந்த வித்தியாசமும் இல்லை. காங்கிரஸ் இதை பண்ணியிருக்காங்க, பிஜேபியும் இதை பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பொலிட்டிஷியன்ஸ் வந்து பிசிசிஐயில் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். சரத்பவார் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டிலேருந்து இருந்திருக்கிறாரு. அப்புறம் சிந்தியா, இவர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருந்து இருக்கிறாரு. அனுராக் தாக்கூர், அவர் வந்து பிஜேபி. அப்புறம் கடைசியில் எல்லாம் பார்த்தோம்னா அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா தான் பிசிசிஐயோட ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ என்னைக்கு வந்து பிசிசிஐ வந்து இந்த பொலிட்டிஷியன்ஸ் கையிலேருந்து ரிலீஸ் ஆகி பிளேயர்ஸ், உண்மையான பிளேயர்ஸ், இந்த விளையாட்டு மேலே ஒரு அக்கறை உள்ள வீரர்கள் கையில் எப்போ போகுதோ அன்னைக்கு தான் இந்த விளையாட்டுக்கு வந்து விமோசனம் இருக்கும். அது வரைக்கும் விமோசனம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாலாவது பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு கமிட்டி போடுறாங்க, ஒரு 4 members கொண்ட ஒரு கமிட்டி போடுறாங்க. எதுக்குன்னா பிசிசிஐலேருந்தான் நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அவங்க வந்து ரொம்ப மோனோபோலியாக இருக்காங்க, கரப்ஷன் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அப்புறம் குரோனிசம் நிறைய இருக்குது. குரோனிசம்னா நமக்கு தெரிஞ்சவங்கள, நமக்கு உறவினர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து பொறுப்புக்கு, முக்கியமான பொறுப்புக்கு கொண்டு வந்து அதையும் தன் கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிறது. ஸோ இதுதான் குரோனிசம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 members கொண்ட ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு பேனல் போட்டு பிசிசிஐ வந்து கண்காணிக்கிறாங்க. இந்த பேனல் வந்து எப்போ போடுறாங்கன்னா 30th January 2017 போடுறாங்க, 2017 போடுறாங்க. ஆனாலும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஏன்னா உள்ளே இருக்கிறது எல்லாருமே பொலிட்டிஷியன். அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, திருடனே பார்த்து திருந்தாவிட்டால் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் பொலிட்டிஷியன்ஸ் இந்த மாதிரி இன்டென்ஷனாக பண்ணுற பொலிட்டிஷியன்ஸ் அவங்களா கூட திருந்த மாட்டாங்க, நம்ம தான் அவங்களை திருத்தணும். அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து இப்போ எப்படி ஐபிஎல் நடக்குதோ அதே மாதிரி இந்தியன் கிரிக்கெட் லீக்னு ஒரு லீக் வச்சுருக்காங்க. அந்த லீகை வந்து பிசிசிஐ எவ்வளோ ஒரு மோசமான அமைப்பாக இருக்காங்க பாருங்க. இப்போ அந்த ஒரு லீக் வைக்கிறாங்கிறதுனால அந்த லீகில் இருந்த அஃபிஷியல்ஸ், அந்த லீகில் பார்ட்டிசிபேட் பண்ண பிளேயர்ஸ், அந்த லீகை வந்து கவர் பண்ண மீடியா எல்லாத்தையும் பிசிசிஐலேருந்து பேன் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இப்போ அந்த லீகை வந்து கவர் பண்ணது வந்து ஜி என்டர்டைன்மெண்ட்ங்கிற ஒரு அந்த குரூப்பு. ஸோ இதை வந்து ஜி வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி பிசிசிஐ வந்து எங்களை பேன் பண்ணிட்டாங்க, அவங்க பிசிசிஐயோட எந்த மீடியா ரைட்டையும் நாங்கள் கிளைம் பண்ண முடியாத அளவுக்கு பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் வந்து பிசிசிஐ வந்து கண்டிச்சு 140 crore வந்து ஃபைனும் போட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பிசிசிஐ வந்து ஒரு மோனோபோலியாக இருக்காங்க. இதில் வந்து பாதிக்கப்பட்டது சுனில் கவாஸ்கரோட பையன் ரோஹன் கவாஸ்கரும் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு, அவரையும் பேன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து சிஎஸ்கேலேருந்து ரிட்டையர்ட் ஆகி போனார்ல அம்பத்திராயுடு, அவரும் வந்து இந்த லீகில் பார்ட்டிசிபேட் பண்ணி பேன் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் கருணை மனு அடிப்படையில் அவரை வந்து திருப்பி அந்த பேனை ரிவோக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஐசிசிஐ வந்து ஒரு மோனோபோலியாக இருக்காங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அப்புறம் பார்த்தோன்னா இப்போ ரொம்ப ரீசெண்டாக ட்விட்டர் ட்ரெண்ட் ஆச்சு. என்ன ட்விட்டர் ட்ரெண்ட் ஆச்சுன்னா காஸ்டியஸ்ட் பிசிசிஐ அப்படிங்கிறது ஒரு ட்விட்டர் ட்ரெண்ட் ஆச்சு. ஏன்னா பிசிசிக்குள்ள நிறைய வந்து காஸ்ட் டாமினேஷன் இருக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் இதில் வந்து முக்கியமான பங்கு எடுக்கிறாங்க. மற்ற பிளேயர்ஸ்க்கு, அதாவது மற்ற காஸ்ட் பிளேயர்ஸ்க்கு, ஓபிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி கண்ட்ரியில் அப்படின்னு சொல்லி காஸ்டியஸ்ட் பிசிசிஐங்கிறது வேர்ல்ட் லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு.
இதுவரைக்கும் பிசிசிஐ அதை பத்தி வாயவே திறக்கல, கம்முன்னு இருக்காங்க நம்ம எம்எஸ் தோனி மாதிரியே. ஏழாவதா என்னதுன்னா, இப்போ டபிள்யூடிசி முடிஞ்சிருக்குல்ல, டபிள்யூடிசி முடிஞ்சு இந்தியா வந்து ரொம்ப மோசமா தோத்துருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ராகுல் டிராவிட் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து ஐபிஎல் மேட்சுக்கும் இந்த டபிள்யூடிசிங்கிற வேர்ல்டு மேட்சுக்கும் இன்டர்நேஷனல் மேட்சுக்கும் எங்களுக்கு வந்து கேப்பே இல்லை, வெறும் 20 நாள் 30 நாள் கூட எங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் டைரக்டா வந்து பிசிசிஐ சொல்லணும்னாலும் டைரக்டா பிசிசிஐ தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த ஷெட்யூல் எல்லாம் மேனேஜ் பண்றதுல பிசிசிஐ ஒரு பங்கா இருக்காங்க. ஏன்னா ஐபிஎல்க்கும் ஐபிஎல் வந்து ஃபுல்லி பிசிசிஐ கண்ட்ரோல்ல இருக்காங்க, கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பிசிசிஐக்கு தெரிஞ்சிருக்கும் எப்போ வந்து டபிள்யூடிசி அதாவது வேர்ல்டு டெஸ்ட் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்க போகுது, ஐபிஎல் எப்போ முடியும், இந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கு இடையில எவ்வளோ நாள் கேப் இருக்குங்கிறதெல்லாம் கண்டிப்பாக பிசிசிக்கு தெரிஞ்சிருக்கும். பிசிசிஐக்கு என்ன வேணும்னா, ஐபிஎல் மூலம் நிறைய ப்ராஃபிட் வேணும். அந்த ப்ராஃபிட் எப்போ கிடைக்கும்னா, சம்மர் ஹாலிடேஸில் இந்த ஐபிஎல் போட்டியை வச்சா தான் நிறைய மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுங்கிறதுனால அவங்க வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் கோப்பை இழந்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப மோசமாக தோற்றுருக்கும். இது பிசிஐ தனக்கு நடந்த அசிங்கமாக பார்க்கணுமே தவிர, இது வந்து யாரோ ஒரு பிளேயர்ஸ் போய் விளாண்டாங்க அவங்க தோத்துட்டு வந்திருக்காங்கங்கிறது பார்க்கக்கூடாது. ஸோ ஆக்சுவலாக பிசிசிஐ மேலே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. முக்கியமாக லலித் மோடிங்கிறது தான், அவர் தான் ஐபிஎல்லை வந்து கொண்டு வராரு, அவர் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வராரு, அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள், இதுவே வந்து ஒரு இன்னொரு முக்கியமான பதிவாக போகும். இங்கே வந்து நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம்னா, வெறும் விக்கிபீடியாவில் பிசிசிஐ மேலே இருக்கிற கான்ட்ரவர்சிஸ் மட்டும்தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஒரு பெரிய லிஸ்ட்டு. ஸோ எகெயின் நான் சொன்ன மாதிரி, பிசிசிஐ என்னைக்கு வந்து கிரிக்கெட்டுக்காக தன்னுடைய முழு அர்ப்பணிப்பை செலுத்த முடியும்னா, என்னைக்கு அது வந்து பொலிட்டீஷியன் கையில் இருந்தும் பெரிய பெரிய பிஸ்னஸ் கார்பரேட் கையிலிருந்து வெளியில் வந்து விளையாட்டு வீரர்கள், இந்த விளையாட்டை உண்மையாக நேசிக்கும் விளையாட்டு வீரர்கள் கையில் இது போனால் மட்டும்தான் இந்த விளையாட்டை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் எல்லாத்துக்கும் வந்து கிரிக்கெட்னாலே ஒரு தகட்டிரும், ஒரு எரிச்சலூட்டு விஷயமா மாறிடும். அந்த அளவுக்கு இந்த பிசிசிஐ நம்மளை கொண்டு போக போகுது அப்படிங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இதை வந்து இந்த கிரிக்கெட்டை மிகவும் நேசிக்கும் ரசிகர்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பிசிசிஐ வந்து, அதாவது இந்த பிசிசிஐ பின்னாடி இருக்கிற பொலிட்டீஷியன்ஸும் பிஸ்னஸ் பீப்புளும் ஏன் வந்து இவ்வளோ அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்னா, இதை பற்றி இந்த அரசியலை பற்றி தெரியாத ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த விளையாட்டின் பின்னாடி இருக்கிற அரசியல் எதுவுமே தேவையில்லை, அவங்களுக்கு இந்த சுவாரஸ்யம் மட்டுமே தேவை அப்படிங்கிற இந்த டயலாகை புரிஞ்சுக்கிட்ட பிஸ்னஸ் மேனும் பொலிட்டீஷியன்ஸும் இருக்கிற வரைக்கும் நம்மளை இந்த விளையாட்டை காப்பாற்ற முடியாது. எகெயின், இந்த விளையாட்டை காப்பாற்றுவது கிரிக்கெட் ரசிகர்கள் கையில் மட்டும்தான் இருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை, நீங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்க, எது முக்கியம்னு ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை நான் ஏதாவது விட்டுட்டேனா, அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.